பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து தினசரி உணவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய டைம் இல்லை, இல்லைனா வந்து எதை செய்கிறது, இல்லை காலையில் வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலையில் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை தான். காலை உணவை வந்து அதுவும் குறிப்பாக குழந்தைகள் எடுத்துட்டோன்னா 7:30 8 மணிக்கு ஆட்டோக்காரர் வந்து வெளியே நிற்கும் பொழுது வேகமாக அனுப்பணுமே அப்படிங்கிறதுல அந்த குழந்தை 7 மணிக்கு தான் எழுந்திக்கும். அப்புறம் அதை வந்து எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்து அனுப்பணுங்கும் போது பல நேரங்களில் குழந்தைகள் வந்து எதையுமே சாப்பிடாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் காலையில் கிளம்புறதுக்கு நேரம் இல்லை, இல்லை வேகமாக பஸ்ஸை பிடிக்கணும், இல்லை வேகமாக அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நேரத்தில் பல பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, சில பேர் உடல் எடையை குறைக்கிறேன், வெயிட்டை ரொம்ப குறைக்கணுன்னா காலை சாப்பிட்றதே இல்லைனா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். காலை சிற்றுண்டி உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா, இரவெல்லாம் ராத்திரி வந்து நம்ம 8:30 மணிக்கு ராத்திரி உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த அனதர் 12 மணி நேரம் வந்து இரவுகளில் எதுவுமே வயிற்றில் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி வெறும் வயிறாக இருக்கக்கூடிய, காலி வயிறாக இருக்கக்கூடிய ஒரு வயிற்றில் அமிலம் வந்து சொட்டு சொட்டாக வந்து நிற்கும். அதை காலை உணவு சாப்பிட்டு அந்த அமிலத்தன்மை நல்லா குறைஞ்சி ஆன்டாசிட் வந்து தன்மை உணவின் மூலமாக ஏற்பட்டால்தான் வயிற்றில் புண்கள் வராமல் இருக்கும், அசிடிட்டி வராமல் இருக்கும், குடலில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். காலை சிற்றுண்டியை தவிர்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நாட்கட்டில் ஒரு தொடர்ந்து இப்படி காலை சிற்றுண்டியை தடுத்துகிட்டே வந்தாங்கன்னா 6 மாதம் 1 வருடத்தில் அவர்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், ஹைப்பர் அசிடிட்டி கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் காலையில் அந்த குழந்தையாக இருக்கட்டும், படிக்க போகிற குழந்தையாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு அலுவலுக்கு போகக்கூடிய ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்கும் அவர்களுடைய அறிவாற்றல், புத்திசாலித்தனம், காக்னிட்டிவ் நாலேஜ் அப்படிம்பாங்க, அது கூட காலை சிற்றுண்டியை தவிர்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக குறைவுபடும். இதெல்லாம் வந்து தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்து காலையில் வந்து ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பலாம், இல்லை காலையில் ஒரு டம்ளர் பாலை மட்டுமாவது குடிச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வெறுமனே அந்த குழந்தை வந்து வேகமாக 7:30 எழுந்து போய் 7:30 பல்லை தேய்ச்சிட்டு பாலை குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிடும். வீட்டில் இருக்க பெரியவர்கள் பார்த்திங்கன்னா என்னமாவது ஏதாவது ஒரு ஃப்ளேக்ஸையோ ஏதோ ஒன்றை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து சத்து குறைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், இந்த காலை சிற்றுண்டி நேரமின்மையால் அவதிப்படுறதை குறிவைத்தே சந்தையில் பல்வேறு பொருட்கள் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நிறைய எனர்ஜி இருக்குது, இதில் நிறையா வந்து விட்டமின்கள் அடங்கியது, இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து வேகமாக பாலில் கலந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே காரில் போகும்போது வாயில் கடிச்சு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்லாம் விளம்பரத்தோடு நிறைய பொருட்கள் வருது. உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடனடியாக ரெடி டு ஈட் உணவுகள் எல்லாமே தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது உடல் நலத்துக்கு அது கேடைத்தான் உண்டாக்கும். காலை சுற்றுள்ள மிக சிறப்பான உணவுகள் நம்மளுடைய பழக்கத்திலே இருக்குது. சாதாரணமாக எடுத்தோன்னா எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவை தான் வந்து காலை சிற்றுண்டியாக எடுக்கணும். காலையில் எழுந்தவுடனே ரொம்ப பரோட்டா, குருமா, இல்லைனா எண்ணெயில் பொரித்த பூரி அந்த மாதிரி சாப்பிட்றது தப்பு. அது இல்லாமல் ஆவியில் வெந்த மாதிரி இட்லி, இடியாப்பம், பொங்கல் இந்த மாதிரி உணவுகளே மிகவும் சிறப்பானது, ஆரோக்கியமானது. நிறைய பேர் நினைக்கிறாங்க இட்லியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஒரு உணவியல் வல்லுநர், அவர் பேர் வந்து கேடி அச்சையான்னு, உலகம் முழுக்க பிரபலமான ஒரு உணவியல் வல்லுநர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் உள்ள பல்வேறு உணவுகளையெல்லாம், சீன உணவுகள், மேற்கத்திய உணவுகள், லெட்டின் அமெரிக்கன் உணவுகள் எல்லாத்தையும் ஒத்து பார்த்து மிகச்சிறந்த உணவு இட்லி அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார். அவர் ஒரு பெரிய ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட்டும் கூட. அப்படி ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, அந்த இட்லிக்கு செய்யப்படக்கூடிய அந்த மாவில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல்வேறு பாக்டீரியாக்கள் அதில் இருக்குது. அது வந்து நம்ம வெறும் பசியாற்றதோடு மட்டும் இல்லாமல் ப்ரோபயாட்டிக் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அதாவது உடலுக்கு உள்ளே போயிருந்து நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை இருப்பது தான் ப்ரோபயாட்டிக்னு. அந்த ப்ரோபயாட்டிக்கையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றது இட்லி மூலமாக தான் கிடைக்கும். அது மாதிரி புளித்து ஊற வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த இட்லி போன்ற விஷயங்கள், அப்புறம் பொங்கல் மாதிரி ஒரு சமச்சீர் உணவு, அதில் எடுத்திங்கன்னா அரிசி இருக்குது, அதில் வந்து பருப்பு இருக்குது, கொழுப்புக்கான ஒரு நெய் இருக்குது, இது எல்லாம் சேர்ந்தால் ஒரு சமச்சீர் உணவு. நாம் வந்து எழுந்துக்கிறதுக்கு நேராகிறத காரணம் காமிச்சு காலை உணவை தவிர்ப்பதோ, இல்லை ரெடியாக கடையில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்றதோ ஆரோக்கியத்தை நாமே கெடுத்து கொள்வது மாதிரி. குறிப்பாக குழந்தைகளுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் வலியுறுத்தி சொல்லி
காலையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையில் அவர்கள் வந்து எழுந்த உடனே மலம் கழித்து நல்லா குளித்து அதுக்கப்புறம் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு ஏதாவது ஒரு திட உணவு, இட்லியோ தோசையோ இடியாப்பமோ ஏதாவது ஒரு உணவை, அதுலேயும் வாரத்தில் 2 நாள் சிறுதானியங்களில் தினை ராகி இதில் செஞ்ச சிற்றுண்டிகளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அன்றைய பொழுதும் வந்து ஒரு ஆரோக்கியமாக துவங்கும், நாளடைவிலையும் அது வந்து உடலுக்கு நல்ல பல நன்மைகளை பயக்கும்.